இன்றைக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே காணப்படுகின்ற அதாவது தேவன் எழுப்பின இரண்டாவது நியாயாதிபதி ஆகிய என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் இருந்து முப்பதாம் வசனம் வரையிலே நாம் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் முதல் ஒத்துணியலை குறித்து நாம் படித்தோம் அவன் ஆவியிலே நிறைந்து கத்தருக்காக வாழ்ந்து ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை அவர்கள் ஒடுக்குதலிலே இருந்து சத்துருவின் அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை மீட்டுக் கொண்டான் அதன் பிரகாரம் இஸ்ரவேல் நாற்பது ஆண்டுகள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணினார்கள் ஒணி மறித்து போனான் எப்பொழுது மறித்தானோ எப்பொழுது மக்களு மறித்தானோ அந்த நாளிலே இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தலைவன் இல்லாதபடியினால் தங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாதபடியினால் தங்கள் பழைய வழிகளுக்குள்ளே போனார்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி காய் போனார்கள் அருவருப்பான காரியங்களை செய்யும்படி காய் போனார்கள் தங்கள் இஷ்டமானபடி வாழ அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இயர்ஸ் கவர்ட் இன் predictable புக் ஆஃப் ஜட்ஜஸ் serve God சர்வ் காட் they are following a spiritual லீடர்

விழுந்த கதறி மனம் திரும்பி ஆண்டவரே எங்கள் ஒடுக்குதலை சொல்லும் போது தேவன் அவர்கள் மேல் மனது மீண்டும் அவர்கள் நடுவிலே இருந்து ஒரு நீதிமானை ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார் அவன் கத்தருடைய வழிகளை அவருடைய ஜனங்களுக்கு போதித்து அவன் மூலமாய் இஸ்ரவேலர்களை அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்வார்கள் இப்பொழுது ப்பொழுது மறுத்து போய்விட்டான் இஸ்ரமேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா இல்லாததினால் தங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாததினால் தங்களுக்கு மனதிலே எது சரியா பட்டுச்சோ அதை அவர்கள் செய்தார்கள் கவனமாக கேளுங்க உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் போகும் பட்சத்திலே உனக்கு ஒரு ஆவிக்குரிய சபை இல்லாமல் போகும் பட்சத்திலே உன்னை ஆவியிலே வழி உனக்கு தேவ ஆலோசனைகளை கொடுக்க ஒருவரும் இல்லாமல் போகிறது நீ ஆராதனைக்கு வராமல் இருக்கும் போது நீ வேதத்தை வாசிக்காமல் இருக்கும் போது நீ தேவனோடு நேரம் செலவழிக்காமல் இருக்கும் போது நீ உன் சுயத்திலே வாழ்கின்றாய் என்பதை மறந்து போகாதே நீ உன் சுயத்திலே வாழ்ந்தால் இந்த இஸ்னவர்களுக்கு ஒப்பாய் நீ மாறுகிறாய் மனம் போன போக்கிலே உன் ஓட்டத்தை உன் வாழ்க்கையை நீ நடத்துகிறாய் வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு நன்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு ஆனால் அந்த வழி அந்த மனிதனை மரண பாதாளத்திலே கொண்டு போய்விடுகிறது உனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருப்பது அவசியம் உன்னை வேத வேத வாக்கியங்களுக்கு உன்னை நடத்தி செல்லக்கூடிய ஒரு சபை உனக்கு அவசியமாக இருக்கிறது உன்னை தட்டி சொல்ல உன் பாவங்களை உனக்கு உணர்த்த ஒரு தலைவன் உனக்கு வேண்டியதாக இருக்கிற இஸ்ரவ சனவங்கள் பாவம் செய்ததினால் தேவன் அவர்கள் மேல் கோபம் உண்டவராகி எக்லோன் என்று ஒரு ராஜாவை தேவன் எழுப்பினார் அவன் தனியே அல்ல அமலக்கியர்கள் என்று சொல்லப்பட்ட இன்னொரு ராஜ்ஜியத்தையும் அம்மோனியர் என்று சொல்லப்பட்ட இன்னொரு ராஜ்யத்தையும் அந்த ராஜாக்களையும் சேர்த்து மூன்று ராஜ்ஜியங்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராய் செயல்பட்டதான மூன்று ராஜ்யங்களை அவன் எடுத்து வந்து இஸ்ரோடு யுத்தம் பண்ணி அவர்களுடைய சமாதானத்தை குலைத்து கவனமாக கேளுங்க மீண்டும் இஸ்ரவேலை கைப்பற்றி அவன் தன் அடிமைத்தனத்துக்குள்ளே இஸ்ரவேலர்களை வைத்திருந்தான் இன்று நான் உங்களோடு கூட இந்த எக்லோனை குறித்து இந்த அம்மோனியரை குறித்தும் இந்த அமலக்கியர்களை குறித்தும் நான் பேசும் போது இந்த எக்லோன் என்று சொல்லப்பட்டதான் அந்த மோபாபியின் ராஜாவை பாவத்துக்கு ஒப்பிட்டு நான் பேச போகிறேன் எக்லோன் இஸ் பெர்ஃபெக்ட் பிக்சர் இந்த எக்லோன் ராஜா எங்கள் எல்லாருக்கும் நானும் உட்பட எனக்குள்ள இருக்கிற இந்த மாம்சத்தை இந்த மாம்ச இச்சையை எங்களுக்கு எடுத்து வெளிக்காட்டுகிறது இந்த மாம்சை எப்பொழுதும் இச்சு உலகத்தின் இச்சைகளை நாடுகிறது கண்களின் இச்சையே அது தேடுகிறது இந்த ஜீவனத்தின் பெருமைகளையே அது நாடுகிறது இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பல வேளைகளிலே இந்த மாம்சம் எங்கள் ஆவிக்குரியவர்களாய் நலவாதபடிக்குரியவர்களாய் முடியாதபடி எங்களை அட்டக்கி ஒடுக்கி எங்களை நொறுக்கி போடுகிறது யார் இல்லை என்று சொல்ல முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் செய்த பாவம் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் மனம் போன போக்கிலே ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாமல் தங்கள் இஷ்டமானபடி பாவத்தில் வாழ்ந்ததினால் அவர்களை தேவன் பாவத்துக்கு விற்று போட்டார் பாவத்துக்கு அடிமையாய் ஒப்புகொடுத்தார் கதறி அழுதார்கள் அப்பொழுது தேவன் ஏகுத் என்று சொல்லப்பட்ட ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார் எல்லாரும் சொல்லுங்க ஏகுத் சொல்லுங்க எல்லாரும் ஏகுத் நான் மூன்று காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் யூ பாயிண்ட் அவுட் யூ த்ரீ திங்ஸ் ஒன் தி இஸ்ரேல் அண்ட் தேர்ட்லி இஸ்ரேல் மூன்று காரியங்களை நான் இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு முன்பதாக வைப்பேன் முதலாவது இஸ்ரவேலர்கள் காணப்பட்டதான சூழ்நிலை அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் இன்று தேவனுடைய கணங்கள் காணப்படுகிற இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்கு காண்பிப்பேன் இரண்டாவது தேவன் அவர்களுக்கு எழுப்பின விடுதலை நாயகரை உங்களுக்கு காண்பிப்பேன் மூன்றாவது தேவன் எப்படி ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்பதை குறித்து நான் பேசுவேன் இப்பொழுது பகுதிக்கு நாங்கள் வரப்போகிறோம் காணப்பட்டதான சூழ்நிலை முதலாவது அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன என்பதை நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று பதினாலாம் வசனங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் சொல்லுங்க என்னவாம் மறுபடியும் சொல்லுங்க என்னவாம் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் மறுபடியும் திரும்பவும் ஏற்கனவே தேவன் உன்னை அந்த பாவ நிலைமையில இருந்து விடுதலை செய்தார் ஆனால் நீயோ மறுபடியும் அதே பாவத்திலே அதே குழியிலே நீ போய் விழுந்தாய் already God but God has delivered you from a situation now you are gone back again to so the same situation அவர்கள் கத்திரி பார்வைக்கு பொல்லப்பானதை செய்தபடியினால் கத்தர் என்னும் மோபாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதகமாய் God allowed, gave permission the king of Moab to come against, to overrun Israelites. Why? Because they chose once again to sin against God. தேவன் ஒரு காலத்திலே நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நீ வாழ்ந்த போது உன் வாழ்க்கை முடிந்தது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கும் போது உன்னை எவராலும் அந்த நிலைமையிலே இருந்து விடுதலை செய்ய முடியாமல் இருந்த தேவன் நீ நோக்கி நீ கதறினாய் அவர் சத்தத்தை கேட்டார் ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் வழியாகவோ ஒரு தமிழ் தனி நபர் மூலமாகவோ உன் உறவின் மூலமாகவோ ஏதோ ஒரு சபை ஊழியத்தின் மூலமாகவோ அவர் உன்னை வந்தடைந்தார் அடைந்தார் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து உன்னை அவர் காப்பாற்றினார் அவர் தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவினார் அந்த பாவத்தினால் உண்டான காயங்களை காயப்பட்ட தழும்புகளால் தொட்டு குணமாக்கினார் உன்னை ஒரு நீதிமானாக மாற்றி அவருடைய பிள்ளையான உன்னை நிறுத்தினார் அபிஷேகத்தை கொடுத்தார் நீ கொஞ்ச காலம் நன்றாக நீ வாழ்ந்தாய் ஆனால் பாவம் உன்னை விடவில்லை பாவமுன்னை தொடர்ந்து வந்தது நீ பாவத்தை தேடி போகவில்லை இப்பொழுது பாவம் உன்னை தொடருகிறது பாவம் உனக்கு பின்போதாய் வருகிறது பாவம் உன்னை ஆக்கிரமிக்க யோசிக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் போது நீ அதே குழியிலே விழுந்தாய் தேவனி எந்த நிலையிலே இருந்து உன்னை மீட்டுக் கொண்டாரோ அதே நிலைக்கு நீ திரும்பி போனாய் அதே நிலை இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் உனக்கு மேலாக சத்துரு உனக்கு எதிராக பேச உன் சத்துரு உன் வாழ்க்கையை அழிக்க உன் சத்துரு உன்னை அடிமைப்படுத்த அவர் இடம் கொடுத்தார் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு ரட்சிக்கப்பட்டவன் தான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் தான் பரிசுத்த தாவியில் நிறைந்தவன் தான் வேத வசனங்களை அறிந்தவன் தான் ஆனால் இப்பொழுது வாழ்க்கையிலே பின்மாற்றம் தேவ பிரசனம் இனிமேலும் இல்லை உணரப்படுவதில்லை தேவனுடைய சத்தம் இனிமேலும் கேட்கப்படுவதில்லை ஆர்வத்தை இழந்தாய் பரிசுத்தத்தை இழந்தாய் வைராக்கியத்தை இழந்தாய் ஜபஜீவியத்தை இழந்தாய் துதியின் அபிஷேகத்தை இழந்தாய் ஊழி அபிஷேகத்தை இழந்தாய் ஏன் நீ திரும்பி போனதினாலே நாய் தான் கக்கினதை தின்னுமா போல் தேவனுடைய ஜனங்கள் விட்டுட்டு வந்தார்களோ அதையே போய் திரும்பவும் சாப்பிடுகிறார்கள் அவன் அம்மோன் புத்திரையும் கூட்டி வந்து இஸ்ரவேலை முறியடித்தான் பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்தான் என்ன கொஞ்ச நேரத்தால இந்த பேரிச்ச மரத்தின் பட்டணம் என்றால் என்ன அது நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன பைபிள் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இப்பவே நான் சொல்ல மறந்தா ஞாபகப்படுத்துங்க பேரிச்ச மரங்களின் தோட்டத்தை பட்டணத்தை பிடித்தான் இப்படி இஸ்ரபேல் புத்திரர் ராஜாவை வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டவன் தான் சபைக்கு போகிறவன் தான் என்று கதறுகிறவன் தான் ஆனால் வாழ்க்கையிலே அடிமைத்தனம் மற்றவர்களுக்கு விடுதலையை குறித்து பேசுகிறவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அடிமைத்தனம் ஐ எம் வெரி சீரியஸ் இன்றைக்கு கத்தருன்னோடு பேசுகிறார் உன்னோடு பேசுகிறார் நீ என்னென்ன காரியங்களை நீ மேற்கொண்டாயோ என்று அவைகள் உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டு இருக்க இந்த பகுதியை நான் உடைத்து உங்களை சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் சத்துருவாய் இருந்தவர்கள் யார் தெரியுமா சொல்றேன் கேளுங்க குறிப்பிடுத்து வைக்கணும் ஸ்ரவேலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூன்று சத்துருக்கள் ஒன்று மோவாபியர்கள் சொல்லுங்க இரண்டாவது அம்மோனியர்கள் என்னவாம் மூன்றாவது அமலக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு ஒரு முள்ள யார் இந்த மோவாபியர் யார் இந்த அம்மோனியர் யார் இந்த அமலைக்கியர்கள் மூன்று பேரும் சரியா இன்று மூன்று சந்ததிகளும் இஸ்ரவேலோடு ரத்த உறவை கொண்டிருந்தவர்கள் தேவ பிளட் ரிலேஷன் forces. ரத்த உறவு இந்த ரத்த உறவு இப்பொழுது அழிக்கும்படிக்காய் எழும்பி வந்திருக்கிறார்கள் உன்னை அழிக்க உன் குடும்பத்தை அழிக்க உன் சொந்த உறவு உனக்கு எதிராக எலும்பி இருக்கு அமலக்கியர்கள் யார் உமலக்காய் அமலக்கியர்கள் ஏசாவின் மகன் இந்த யாரு ஏசாவின் மகன் யார் ஏசா யாகோபியின் சகோதரன் பாத்தீங்களா யாகோபின் அப்பா யாரு ஈசாக்கு ஈசாக்கு அப்பா யாரு ஆபிரகாம் விசுவாச தந்த ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு ஈசாக்கு ரெட்ட பிள்ளைகள் பறக்கிறாங்க அந்த ரெட்ட பிள்ளைகள் ஒருவன் மற்றவன் ஏசா மூத்தவன் ஒரு தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்றவன் ஆவிக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்தாதவன் மாம்சத்தை தன் வாழ்க்கையிலே புயபலமாக்கி கொண்டவன் உலக சிற்றின்பங்கள் உலக ஆசைகளை அதிகமாய் வாஞ்சித்தவன் ஆவிக்குரிய காரியங்களை புறம்பி தள்ளினவன் இந்த ஆனால் வேறுபட்டவன் அவன் அம்மா பிள்ளை அவன் உலகத்துக்குள்ள போனவன் அல்ல அவன் வீட்டிலே இருந்து வளர்ந்தவன் தன் தாய் தகப்பனுடைய சூழல வளர்ந்தவன் அண்ணன் மேலே இருக்கிற அந்த அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் தன் தகப்பனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியங்களுக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டவனாய் இருந்தவன் இந்த இந்த யாக்கோபின் இடத்திலே வந்த பன்னெண்டு பிள்ளைகள் தான் இந்த இஸ்ரவேல் கோத்திரம் ஆனால் ஏசாவுக்கு பிறந்த ஒரு மகண்ட பெயர்தான் அவளுக்கு பார்த்தீங்களா சொந்த சகோதரன் இசைவேலுக்கு எதிராக அவர்களை கொல்ல தன் ராணுவத்தோடு வந்து நிற்கிறான் இரண்டாவது அம்மோனியரும் அம்மோனியர்களும் யார் லோத்தின் பிள்ளைகள் என்ன நடந்தது உங்களுக்கு லோத்தின் கதை சோதம் குமரா கதை தெரியுமா சோதம் குமரா அழிக்கப்பட்டது அதிலே இருந்து தப்பினவர்கள் மூன்று பேர் லோத்து அவர்களுடைய அவனுடைய இரண்டு குமாரத்திகள் தேவதூதன் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்து ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு குகையிலே போய்விட்டான் குகையில் இருக்கிறார்கள் மனித ஜனமாட்டம் இல்லாத ஒரு இடம் இந்த ரெண்டு குமார குமாரத்திகளும் நினைக்கிறாங்க இப்படியே எங்க அப்பா விட்டா அவருக்கு சந்ததி இல்லாம போயிடும் இப்ப அம்மாவும் இல்லை ஆகவே அவர் மூலமாக ஒரு சந்ததியை நாம் உண்டாக்குவோம் என்று சொல்லி இதை எப்படி செய்வதென்று மூத்த சகோதரி சொல்லுகிறார் இளையவளுக்கு அப்பாக்கு நல்ல சராசராசத்தை கொடுப்போம் அவரை நாங்கள் மயக்குவோம் அதன் பின்பதாய் என் தகப்பனோடு நான் சயனித்து கற்பவதி ஆகிறேன் என்று சொன்னாள் அதே போல் அவள் செய்தாள் அதற்கு பிறகு அடுத்த நாள் தமக்கு தங்கச்சியை பார்த்து சொல்றாள் இன்றைக்கு அப்பாக்கு நாங்க நன்றாக திராட்சை ரசத்தை கொடுத்து அவளுடைய இரண்டாவது குமாரத்தை அவளோடு சயனித்து அவள் கற்பவதியானாள் அவர்களுக்கு பிறந்த இந்த ரெண்டு பிள்ளைகள் தான் மோவாபியரும் அமோனியரும் யாரு இந்த லோத்து ஆப்ரஹாமின் ஒண்டவிட்ட சகோதரன் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் இருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதை வாசிக்கலாம் chapter 19 நைன்டீன் தேர்ட்டி டு தேர்ட்டி எயிட் யூ கேன் read திஸ் ஸ்டோரி இந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சு வீட்டை போய் வாசிங்க ஆக நாங்க இங்க பார்க்குற என்ன இந்த மூன்று ராஜாக்களும் இந்த மூன்று தேசமும் ஸ்ரவேலுடைய இரத்த உறவுகள் இந்த ரத்த உறவுகள் வந்திருக்கிறது இஸ்ரவேலை ஆக்கிரமித்து அவர்களை அடிமைப்படுத்த இவர்கள் யாரை சேவித்தார்கள் இல்லை இவர்கள் அந்நியத்தவர்களை சேவித்தார்கள் கா காமோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வத்தை சேவித்தார்கள் அம்மோனியர்கள் மோலோக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வத்தை சேவித்தார்கள் ஹூம் they திஸ் God the டிட் No. They served, the Moabites served சர்வ் God called கால் கேமோ And the Ammonites a God called Moloch. First Kings chapter 11 verse 7 reveals that. வசனம் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மற்றவர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆகிலும் எவரோடும் சண்டை பிடிக்காமல் போவதில்லை அவன் குணாதிசயம் எதுக்கு இந்த தொட்டா சிணுங்கி போல யாரும் யாரோட எப்படி ஒரு சண்டையை தொடக்கலாம் என்று அந்த சந்ததி பார்த்து கொண்டே இருக்கும் தான் இந்த அமலுக்கியர்கள் இந்த அம்மோனியர்களும் அமலக்கியர்களும் இந்த தெய்வங்களுக்கு பிள்ளைகளை நெருப்பிலே எரித்து தங்கள் தெய்வங்களுக்கு படையிட்டார்கள் நம்புவீங்களா நம்புவீங்களா இரத்த உறவுதான் அவர்கள் தேவனை சேவித்திருக்கலாம் கணங்கள் தான் ஆனால் அவர்கள் தேவனை சேவிக்கவில்லை ஆகவே பிரியமானவர்களே இந்த மூன்று ஜனங்களும் இந்த மூன்று ராஜாக்களும் இந்த மூன்று தேசத்தாரும் எப்பையும் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு நான் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் உங்களோட யாரும் எப்பயுமே சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்களா தொட்டதுக்கு எடுத்ததுக்கு பேசினதுக்கு தும்முனதுக்கு எல்லாம் உங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு வேலைக்கு போனா அங்க உங்களோட சண்டை பிடிக்கிறான் இருந்தா அங்க சண்டை வருது எங்க பார்த்தாலும் சண்டை ஏன் தெரியுமா இஸ்ரேவல் ஜனங்களுக்கு இதுதான் நடந்தது எதை செய்தாலும் பிள்ளை எதை சொன்னாலும் பிள்ளை எதை செய்தாலும் சண்டை வாக்குவாதங்கள் எதை சொன்னாலும் பிள்ளையா தான் இருக்கு உங்களுக்கே தெரியாது என்ன சொல்வதென்று தெரியா என்னத்தை செய்வதென்று தெரியா பயந்து நடுங்கி கலங்கி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்படி திரும்பினாலும் பிரச்சனை கண்ணு மூடிட்டே இருந்தாலும் பிரச்சனை நாம பேசினா தான் வாய திறந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை வருதல்ல ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் நடந்தது உன் வாழ்க்கையிலே இந்த மோவாவியரை போல இந்த அமலேக்கியர்களைப் போல எதற்கெடுத்த ஒரு சின்ன சாட்டை வைத்து உனக்கு எதிராக யுத்தம் பண்றவர்கள் போராடுகிறவர்கள் எப்ப பார்த்தாலும் உனக்கு உன்னை அவதூறு கொண்டு உனக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்களா அவர்கள் யார் உன் ரத்த உறவுதான் ரத்த உறவுதான் ரத்த உறவுதான் ஆனால் கத்தர் அவர்களோடு இல்லை விளங்கிட்டா அவர்களோடு கத்தர் இல்லை அறிந்து கொள்ள பிரதர் தானே சிஸ்டர் தானே தொட்டம்மா தானே தொட்டப்பா தானே ஓ நீ இல்லாத நேரம் உண்ட பிள்ளைய பிடிச்சி அக்கினியில தீயா கொடுப்பாங்க அவங்களோட தெய்வத்துக்கு ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார் இவங்களோட சம்பந்தம் கலக்காது ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து சொன்ன இந்த ஜனங்களோட இஸ்ரவேலே உனக்கு எந்த ஒரு உடன்படிக்கையும் இருக்கக்கூடாது அவனை உன் ஏழைக்குள்ள வச்சிருக்காரு அவனை துரத்தி விடு அந்த மோயரை அழிக்க வேண்டும் ஓ ரத்தோ உரமுதான் ஆனா நான் அவரோட இல்லை ஆனால் இப்ப என்ன நடந்துட்டு நீ கத்தற விட்டு சோறும் போயிட்டா நீ பாவம் செய்து நீ தேவனை கோபப்படுத்தினதினால இப்ப ஆண்டவர் அவங்கள விட்டுட்டார் வரட்டும் இப்ப அவர்கள் உன்னை ஆளுகை செய்கிறார்கள் நீ அடிமையாகி விட்டாய் நீ அடிமையாகி விட்டாய் உன்னுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு இப்ப மதிப்பில்லாம போயிட்டு நீ ஒரு அடிமை நீ ஒரு நடமாடுகிற பணம் சொந்தத்தில் உனக்கு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு நிலைமை யாரோ உனக்காக தீர்மானம் எடுக்கிறான் பாவம் பொல்லாதது பாவம் பொல்லாதது அது உன்னை அழிக்கும் அது உன்னை சூறையாடும் உன் எதிர்காலத்தை நாசமாக்கும் பிரியமானவர்களே எங்கள் எல்லாருக்கும் ஒரு போராட்டம் உண்டு அதுதான் இந்த மாம்சத்தோடும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இடையே நடக்கிற போராட்டம் அது உன்னை வாழ விடாது அது உன்னை ஜபிக்க விடாது அது உன்னை உபவாசம் பண்ண விடாது சரிதானே பாட்டி போடுறண்டா கேம்ஸ் வைக்கிறண்டா எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு உபவாசம் ஜெபம் ஜபம் கூட்டத்தின் அளவு எவ்வளவு இருக்கு பிக்னிக் போறோம் என்றால் எவ்வளவு திரளான ஜனங்கள் வருவார்கள் ஆனால் விழிப்பாராதன என்றால் எத்தனை பேர் வருவார்கள் மாம்ச இச்சைகள் பெருமைகள் கௌரவங்கள் இன்று எங்களை எங்களோடு போர் செய்து கொண்டிருக்கிறார் The flesh does not like the way of holiness. We are fighting, are waging a war every day in our lives. Like the Moabites and the Amalekites, Amorites were fighting against the Israelites every day. So does the sin is fighting against us every moment. எப்படி இந்த மோமாபியர்கள் அம்மோனியர்கள் இந்த அமலக்கியர்கள் இஸ்ரோலோடு எப்பொழுதுமே சண்டைப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ அப்படியே மாம்சமானது இந்த ஆவிக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கு இந்த மாம்சத்துக்கு பரிசுத்தமா வாழ்வது பிடிக்காது இந்த மாம்சத்துக்கு கையை உயர்த்தி ஆராதிக்கிறது பிடிக்காது இந்த மாம்சத்துக்கு நீண்ட நேரம் உபவாசத்திலே தரித்திருப்பது பிடிக்காது இந்த மாம்சத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது தேவனுக்காய் தியாகமாய் வாழ்வது பிடிக்காது இந்த மாம்சத்துக்கு தேவ ராஜ்யத்துக்காய் கொடுப்பது பிடிக்காது ஒரு சப்பாத்து வேண்டும் ஒரு செருப்பு வேண்ட நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிக்கிறீங்க அதே வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஜீவனுள்ள தெய்வத்துக்கு கொடுக்கின்ற ஒரு தருணம் உங்களுக்கு வருது எவ்வளவு நாங்க கொடுக்கிறோம் கிழிஞ்ச பத்து ரூபா நோட்டு தங்கம் வேண்டதுக்கு வீடு கட்டுறதுக்கு வாகனம் வேண்டதுக்கு பண்றதுக்கு எத்தனையோ ஆயிரம் ரூபாய் நீ செல்லவழிக்கின்றாய் எல்லாம் கத்தருக்காக செய்ய வரும்போது கண்களால் காண முடியாத தேவ ராஜ்யத்துக்காக செய்ய வரும்போது அது ஆவிக்குரிய காரியம் எங்கட கை போக்கெட்டுக்குள்ள போகாது கொடுத்தாலும் ஏக்கத்தோடு கொடுப்பது ஐயோ இதுதான் இதுதான் மாம்சம் திங்கள் இருந்து வரையிலே எத்தனையோ மைல்கள் நீ பிரயாணமாய் போகிறாய் எவ்வளவோ பணத்தை நீ நேரம் பாராது அயராது உழைக்கின்றாய் எத்தனையோ பேரை நீ சந்திக்கின்றாய் களைத்து போகாமல் பேசுகிறாய் உரத்த சத்தமாய் பேசுகிறாய் உன் வைத்து பசியை ஆற்ற நீ ஆகாரம் பிரச்சனை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அது கத்தருடைய நாள் உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்கிற நாள் உனக்கு வர கஷ்டமா இருக்கு உனக்கு வர கஷ்டமா இருக்கு ஒரு நாளிலே எத்தனையோ நீ இருக்கிறாய் கச்ச 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 என்ன கதைக்கிறாய் தெரியாது இரவு பதினொன்று ஒன்று ரெண்டு மணி வரைக்கும் கச்ச 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 ஆனால் இங்கே உபவாசபன் நடக்கிறது செபத்துக்கு வாண்டாள் ஜெபத்துக்கு வாழ்ந்தால் சோத்ரமாண்டவரே அதுல அரமணத்தியால வங்கியோ

கடைசியாக நீ சரியாக தசம பாகம் போட்டது எப்பொழுது நீ தேவனுக்கு அள்ளி கொடுத்தது கடைசியாக எப்பொழுது இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனம் டூ ஒன் டு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் உங்களை உயர்ப்பித்தார் நீ நரகத்துக்கு போனவன் உன்னை எவராலும் முடியவில்லை உன்னை மீட்டார் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆபிக்கேற்ற பகுதியாகவும் நடந்து கொண்டீர்கள் தேவருடைய ஆவியின் படி அல்ல பிசாசின் ஆவியின் படி நீ நடந்த எப்ப முதல் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாம்ச மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல் கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் என்றால் யூ ஆர் ரெடி ஃபார் ஜட்மெண்ட் ஆண்டவர் ரச்சித்துட்டார் வாழ்க்கை அப்படி இருக்கு இன்று அனைவருடைய வாழ்க்கை ரச்சிக்கப்பட முதல் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இப்ப ரச்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க எட்டு நாற்பத்தி நாலு ஜோன் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் பெயை செய்ய மனதா இருக்கிறீர்கள் யாரு பிதா பிசாசு அவன் பாவம் அவன் இருக்கிறதெல்லாம் இச்சை நீ அவனுக்கு பிள்ளையா இருந்ததினால அவன் செய்வதெல்லாம் தான் நீ சேர்ந்த அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை இப்ப நான் பைபிள் தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறீங்களா வேதத்தில் இருக்கிற பாத்திரங்களை அறிவீர்களா தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு தெளிவாக வேத வார்த்தைகளை வைத்து சுவிசேஷம் அறிவிக்க தெரியுமா நீ ரட்சிக்கப்பட்ட மன்னன் அல்லவா சொன்னாய் ரட்சிக்கப்பட்டு வேதம் வாசிப்பதில்லை எல்லாரும் என்ன கவனிங்க ரட்சிக்கப்பட்டு வேதம் வாசிப்பதில்லை நீ ரட்சிக்கப்பட்டு வேதத்தை படிப்பதில்லை நீ ரட்சிக்கப்பட்டும் செய்தி குறிப்பு எடுப்பதில்லை உனக்கு எல்லா குறிப்பும் இருக்கு ஜாதகத்திலிருந்து ஆனால் வேதத்தை படிக்கிற ஆசை கிடையாது பைபிள் என்ன சொல்லுது என்று தெரியாது சத்தியம் தெரியாது அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இருந்தபடினால் அவன் சத்தியத்திலே நிலை அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான் the flesh that you and i carry around will do everything in its power to enslave us and prevent us from reaching the fullest potential இந்த பாவம் என்ன தெரியுமா செய்யும் நமக்கு நீ போல நினைக்காத பாவம் உன்னை தொடராது நான் ஊழியன் சேர்வதால நினைக்க கூடாது பாவமே என்னை யார் சொன்னது எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறியோ அவ்வளவு அதிகமா பாவம் உன்னை தாக்கும் எவ்வளவு அதிகமாய் வேத சத்தியங்களை படிக்கிறாயோ அதுக்கு அவ்வளவுக்கு அதிகமாய் பாவம் மாம்சம் உன்னோடு யுத்தம் பண்ணும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் தேவன் தன்னுடைய டுனாமிஸ் வல்லமையை அந்த டைனமைட் வல்லமையை அவர் உன் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார் ஏன் கிராமம் கிராமமாக போய் பிசாசின் கட்டுகளால் கட்டப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வதற்காக சாத்தானுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமை ஆனா உங்களுக்கு தெரியா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை திரும்ப சொல்லுகிறேன் சாத்தானுக்கு தெரியும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமை ஆனால் உங்களுக்கு தெரியாது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை சினிமாக்கு பின்னால தெரியுதா நீ நாடகங்களுக்கு பின்னால தெரிகிறாய் நீ களியாட்டுகளுக்கு பின்னால தருகிறாய் நீ உலக செயலுக்கு பின்பதாய் எதினால் தேவன வெறுக்குது அண்ட் எவ்ரி திங் காட் ஸ்டாண்ட் தேவன் எது எது எல்லாத்துக்காக அவர் நிற்கிறாரோ அவ்வளவு காரியங்களையும் இந்த மாம்சம் God இந்த மாம்சம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே கொஞ்சம் கூட விரும்பாதது இந்த தான் நானும் வாழ்கின்றேன் இந்த மாம்சத்தில் நீங்களும் வாழ்றீங்க அதான் இந்த உலகத்தில் நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு எப்படி இந்த மோவாபியர்களும் அமலேக்கியர்களும் அம்மோனியர்களும் இஸ்ரவேலை எப்பொழுதும் ஒடுக்கிக் கொண்டே இருந்தார்களோ அதே போல இந்த மாம்சம் எங்களை நெருக்கிக் கொண்டே இருக்கு ரோமர் ஏழாம் பதினாலு முதல் இருபத்தி ஐந்து வசனம் ரோமன் செப்டர் செவன் verses 14 to 25 here a man a saint of god who was struggling against this flesh மாம்சத்தோடு போராடி கொண்டு இருந்த ஒரு பக்தான் என்ன சொல்லுகிறான் மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு அது ஆதாம் என்னை விற்றான் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் எப்படியா இருக்கிறா மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் எப்படி எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை எத்தனை பேர் கையை உயர்த்தி காட்டுவீங்க எஸ் நானும் அப்படிதான் நாம் விரும்புகிறதை செய்யாமல் என்னவாம் வெறுக்கிறதையே செய்கிற இப்படி நான் விரும்பாவதை செய்கிறவனாக இருக்க நியாயபுரமான நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன் சொல்றான் சொல்லுங்க என்னவாம் எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி என்ன செய்ய வைக்கிறது இதுக்குதான் அருமையான தேவ பிள்ளைகளே நிவேதத்தில் தியானிக்க வேண்டும் அருமை தேவ பிள்ளையே நீ காலை தோறும் தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும் இதற்காகத்தான் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையிலே தொடர்ச்சியான அவசியம் இதற்காகத்தான் தேவ பிள்ளையே நீ தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ண கூடாது நீ தேவனை விட்டு தூரம் போனியா மாம்சம் உன்னை ஆட்கொள்ளும் பாருங்க மாம்சத்துக்கு இருக்கிற us காதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற என்ன பாவமே அப்படி செய்கிறது பாருங்க இருபத்தி மூன்றாம் பசன ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கின்றேன் அவயவங்களில் என்னொரு பிரமாணம் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற ஒரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்கு அவயவம் என்றால் என்ன என் காது என் கண்ணு என் வாய் என் நாவு என் தொண்டை என் சத்தம் என் தலைமாயிர் என் கால்கள் உள்ளுக்குள்ள ஆவி சொல்லுது செபி என்று வாய் சொல்லுது ஏலாது உள்ள ஆவி சொல்லுது அந்த செய்தியை கவனமா கேளு இந்த காது சொல்லுது எனக்கு ஏலாது கதை கேட்க இந்த ஆவி சொல்லுது இந்த செய்தியை கூர்ந்து கவனி ஆனால் இந்த கண் சொல்லுது எனக்கு ஏலாது நேரம் இல்லாத படினால் இதை சரியா என்னால விளக்க முடியல பாருங்க இங்க அவன் என் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிறே சண்டை ஒரு யுத்தம் என்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்குது ஒவ்வொரு நிமிடமும் நடக்குது என் அவங்கள உண்டாயிருக்கிறது பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்னை அடிமையாக்குகிறது அருமையான தம்பி தங்கச்சிமார் கேளுங்க நீ கத்தரை விட்டா நீ செபத்தை விட்டாயா நீ கத்தரை ஆராதிக்கிறத விட்டாயா தேவ தியானத்தை நீ விட்டாயா பாவம் உன்னை ஆக்கிரமித்து விட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள் வேதத்தை நீ வாசித்தால் அது பாவத்தை புறம்பே தள்ளும் கவனமா கேளுங்க நீ தினமும் வேதத்தை வாசித்தால் அது பாவத்தை வாழ்க்கையிலிருந்து புறம்பே தள்ளும் ஆனால் நீ பாவத்திலே வாழ்ந்தாள் ஆனால் நீ பாவத்திலே வாழ்ந்தாள் அது வாழ்க்கையிலிருந்து வேதத்தை தள்ளிவிடும்

இந்த இடத்திலே முறியடித்தான் என்று சொல்லுகிற சொல்லினுடைய அர்த்தம் அடித்து நொறுக்குவது அடித்து காயப்படுத்துவது அடித்து குத்துயிலாய் விடுவது அடித்து கொள்ளுவது அதைத்தான் இந்த மூன்று ராஜாக்களும் செய்தார்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம்

நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒவ்வொன்று கொன்று விரோதமாக இருக்க ஆவியினால் நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ரோமன் சிக்ஸ் டு வட் யூ ஆர் திரும்ப சொல்லுகிறேன் இந்த கேள்விக்கு இந்த வயது வசனம் உனக்கு உனக்கு ஒரு கேள்வியை எழுப்பும் அந்த கேள்வியை நீ உன் வாழ்க்கையிலே உனக்கு எதிராக கேட்டு அதற்கு அதன் பின்போதாக நீ எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நீ எடுத்துக்கொள்ள பதினாறாவது வசனம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் பாவம் கீழ்படிதல் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் வாழ்க்கையில விடுகிறாயோ அதுக்கு நீ அடிமை இங்க சொல்றது என்ன அடிமை நான் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு சொல்ற ஆனா உண்மையா யாருக்கு அடிமை பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார் வாழ்க்கையில் எது உன்னை அடிமப்படுத்திருக்கு ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம் ஒரு நண்பனா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் ஒரு பொருளா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எது எது நீ ஒரு அடிமை உன்னால எதை விட முடியாமல் இருக்கோ அதுக்கு நீ ஒரு அடிமை கடன் எடுக்கிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை நீ ஒரு அடிமை ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டு வசனங்கள் ஹவு கேன் கம் இன் அவர் சிக்ஸ்

ஆவியின் வசனமாகிய பட்டயம் அவ்வளவு வேணும் நமக்கு ரட்சிப்பு வேணும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதி வேணும் நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சமாதானம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் வேணும் ஆண்டு வசனம் வேணும் சாத்தான் எங்களுக்கு வரக்குள்ள அவனோட யுத்தம் பண்ண பதினெட்டாம் வசனத்திலே பௌல போசுடன் சொல்லுகிறார் தங்கச்சி நீ எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஆவியிலே பண்ணு பண்ணினாலே உன்னாலே மேற்கொள்ள உனக்குள்ளே இருக்கிற தீய பழக்க வழக்கம் என்ன அக்கிரமத்தின் நுகம் என்ன எது உன்னை அடிமைப்படுத்தி இருக்க சாராயமா பியரா சிகரெட்டா சினிமாவா பொய்யா எது விடுதலை பரவணுமா ஆவியில நிரம்பு உபவாசத்தோடு ஜபம் பண்ணி கத்தர் ஜெயத்தை கொடுப்பார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இப்ப எனக்கு நீங்க கேட்கிறது தெரியுது அப்ப பாஸ்டர் நான் அப்படி செபித்து நான் மேற்கொண்டா எனக்கு விடுதலை உண்டானா அது திருப்பி வருமா எஸ் அப்ப நான் என்ன செய்யணும் பாஸ்டர் அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்காகவும் வேண்டுதல் பண்ணி என்ன செய் வாழ்க்கைய வாழ்க்கையை பிரேக் போட்டு நிப்பாட்ட முடியாது உன்னுடைய ஆவிக்குரிய எஞ்சின கொஞ்ச நாளைக்கு உன் தொடர்ச்சியாய் காணப்பட வேண்டும் வேத வாசிப்பு தொடர்ச்சியாய் காணப்பட வேண்டும் சத்தியங்களை படிக்கிறது தொடர்ச்சியாக சத்தத்தை கேட்பது தொடர்ச்சியா வாழ்க்கையில இருக்க வேண்டும் இப்பதான் மிகவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன் பதிமூன்றாவது வசனம் கடைசி பகுதி சொல்கிறது என்று சொல்லப்பட்ட இந்த ராஜாவும் அமலக்கியர்களும் அம்மோனியர்களும் சேர்ந்து பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்தான் என்ன ஐயா இது பேரிச்ச மரங்களின் தோட்டம் என்றால் என்ன என்ன இந்த பேரிச்ச மரங்களின் தோட்டம் வாசிப்பான் வாட் இஸ் திஸ்

உபாகமம் முப்பத்தி நாலு மூன்று தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிக்கோவின் பள்ளத்தாக்காகிய சம பூமியான பூமியை கத்தர் காண்பித்தார் எரிக்கோ என்பது காணான் தேசத்தின் தலைநகரம் காணான் என்றால் தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்த அவர்கள் வாழ்கின்ற வாழும்படி அவர்களுக்கு கொடுத்த ஒரு தேசம் சரியா ஆனால் இந்த காணாம் தேசத்தில் பதினைந்து ராஜ்யங்கள் காணப்பட்டது எத்தனை ராஜ்யம் பதினைஞ்சு ராஜ்யங்கள் காணப்பட்டது இந்த காணாம் தேசத்தை இவங்க சுதந்திரிக்கிறதா இருந்தா இந்த பதினைந்து ராஜாக்களோட இசரவேலர்கள் யுத்தம் பண்ண வேண்டி இருந்தது அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள் ஆனால் இப்பொழுது முதலாம் தடவை இவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் தேவன் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாதபடி காணான் தேசத்தின் தலைநகரமாகிய எரிகோ என்று சொல்லப்பட்ட பட்டணத்தை சூழ முப்பது அடி உயரத்திலேயும் சரியா பதினைந்து அடி அகலத்தையும் கொண்ட ஒரு பெரிய சுவர் எரிக்கோ மதுரை சூழ இருந்தது ஆண்டவர் சொன்னார் ஏழு நாள் ஒவ்வொரு நாளும் ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க ஏழாவது நாள் ஏழு தரன் ரவுண்ட் அடிக்கணும் அதுவும் காணாது அதுக்கு பிறகு ஏழா ரவுண்ட் முடிஞ்ச உடனே எல்லாரும் எக்காலங்களை ஊடுற நேரத்துல அதே நேரம் மக்கள் எல்லாரும் ஆற்பரிக்கிற நேரத்துல அந்த அலங்கம் இடிஞ்சு விழும் சுவர் இடிஞ்சு விழும் என்று சொன்னார் கத்தர் அதை செய்தாரா இல்லையா ஹலலோயா ஹலலோயா உலகத்திலே அந்த நாளிலே இருந்து இந்த நாள் வரைக்கும் நடைபெறாத உலக அதிசயம் அதுதான் அமை வெற்றையின் வெற்றையின் இருந்தது பார்க்கும் போது உலகமே இஸ்ரல் கண்டு அசைந்தது இந்த பட்டணத்துக்கு பேர்தான் பேரிச்ச மரங்களின் பட்டணம் ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுது தெரியுமா இது ஆவிக்குரிய பெருமை இதுதான் ஆவிக்குரிய ஜெயம் அவர்கள் இன்றைக்கு என்ன நடந்துட்டு அந்த அனுபவத்துக்கு வேதம் சொல்லுகிறது எக்லோனும் ராஜாவாகிய அம்முனின் மோபின் ராஜாவும் அமலேக்கின் ராஜாக்களும் அம்மோனியரின் ராஜா எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலருக்கு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலருக்கு பெருமையாய் இருந்த பட்டணத்தை தங்களுக்கு தலைநகரமாய் மெயின் கேம்பா மாத்திக்கொண்டாங்க. The spiritual victory has been captured by the enemy. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இவர்களுடைய இந்த ஆவிக்குரிய ஜெயம் ஆவிக்குரிய வெற்றி சத்துருக்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள் சரியா சத்துரு சுதந்தரித்துக் கொண்டான் கத்தர் இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன கத்தர் உன்னை சந்திப்பதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையில் இருந்த நீ அறிவாய் அல்லவா But Jericho represented all the victories that God would give them in the future. Every time they had to fight a war, they would look at the wall of Jericho and the victory, and they will take the courage from it and go forward. But today, Jericho is gone. எப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு யுத்தம் பண்ணும்போது அவர்கள் எரிக்கவே பார்த்தார்கள் எரிக்கவே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைப்பார்கள் அந்த தைரியத்தோடு அந்த பலத்தோடு அவர்கள் முன்னேறிச் சென்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே அப்படி தான் நீ இருந்தாய் தேவனுنك செய்த அற்புதம் தேவன் உனக்கு செய்த அதிசயம் தேவன் உன்னை தூக்கின குழி எல்லாவற்றை நீ அறிந்திருந்தாய் நீ மனமுனைந்து போகிற நேரம் சோர்ந்து போகிற நேரம் சாத்த உனை தாக்குகிற நேரம் எதிர்ப்புகள் வருகிற போது சஞ்சலங்கள் உள்ள நிரம்பும் போது கத்தர் உனக்கு செய்த அந்த அற்புதத்தை நினைவு கூர்ந்து அந்த குழியிலே இருந்து எழும்பினாய் ஆனா இப்ப என்ன நடந்துட்டு சத்துரு அந்த ஜெயத்தை அவன் இப்ப திருப்பி கேப்சர் பண்ணிட்டான் நீ போது நீ என்ன நிலைமையில இருந்தாயோ அந்த நிலைமைக்கு சாத்தாய் பொண்ணை கொண்டு போயிட்டான் ரட்சிக்கப்பட முதல் நான் ஒரு குடிகாரன் பாஸ்டர் அந்த சாட்சியை எத்தனைய பேர் கேட்டு விடுதலை ஆனாங்க இப்ப என்ன நடந்துட்டு ஐயாக்கு ஏன் அம்மா இருக்கும் திரும்ப விட்டு வந்த குடிய சாராயத்தை கசிப்ப தொடங்கிட்ட ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே இருந்ததோ பட்டணமா இருந்ததோ என்று சத்துரு அதை மேற்கொண்டான் ஒரு நாள் உன்னுடைய சாட்சி உன்னுடைய எரிக்கோ பட்டணம் விசுவாசம் ஆனால் இன்று நிக்கடனிலும் மாச கிரியைகளிலும் இறங்கி உன் விசுவாசத்தை ஒழித்து கொண்டாய் உன் விசுவாசத்தை சாத்தான் மேற்கொண்டு விட்டான் இனி நீ விசுவாசத்தை பற்றி பேச முடியாத படிக்க வாய் அடைச்சிட்டாயா சொல்றது விளங்குதா சொல்றது விளங்குதா இன்றைக்கு கணக்க பேருக்கு விசுவாசத்தை பற்றி பிரசங்கிக்க முடியாத ஒரு நிலைமையில சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் வந்த உடனே அதை அடுத்த ஒத்தைக்கு திருப்புறது ஏ வாழ்க்கை கடன் ஒரு நாள் உன்னுடைய அனுபவ சாட்சி உன் எரிக்கோ பரிசுத்தம் கதெல்லாம் தாறுமாறாயிற்று பதப்பெட்டி பேச இயலாத ஒரு நிலைமை பாவத்தில் வாழ்கிறாய் ஒரு காலம் உடைய சாட்சி கட்டப்பட்ட விடுதலை செய்தது நீயே கட்டப்பட்டவனாயிருக்கிறாய் இதுதான் அந்த அனுபவம் இன்றைக்கு அன்று அனைகரை போல இஸ்ரவேல் சனங்களைப் போல நீ சுய இச்ச உன் மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு பிசாசின் பொய்யை நீ நம்பி உன் மனம் போன போக்கிலே நீ போய் உன் தீர்மானங்களை எடுத்து உனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகளை உதறி தள்ளி வேத வசனத்தை தள்ளிவிட்டு நீ உன் சுயத்திலே போனாய் என்று தேவன் அதை கண்டார் உன்மேல் கோபம் கொண்டார் உறவையும் வாழ்க்கையில கொண்டு வந்து கத்தர் உன்னை எதில இருந்து எது உனக்கு ஒரு சாட்சியா இருந்ததோ அதை அவன் ஆக்கிரமித்து உன்னை அந்த பாவ குடியிலே கொண்டு நிறுத்தி இருக்கிறான் இதுதான் மாம்சத்துக்கு இருக்கிற வல்லவன் இந்த மாம்சம் லேசுப்பட்டதில்லை அதுக்குத்தான் தம்பி சகோதரனை கேளுங்க தங்கச்சி கேளுங்க இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த ஒரே ஒரு வழி உபவாச ஜபம் கிடையாது பண்ணி ஜபித்துப்பார் மாம்சத்தில் இருக்கிற இச்ச அப்படி கலண்டு விழும் செதில்கள் போல கலண்டு விழும் அக்கிரமத்தின் நுகங்கள் உடைந்து போகும் பாவம் பாவம் விடாது தெரியுமா நீ விடுதலையாகி வந்துட்டாயா கொஞ்ச நாள் உபவாசம் பண்ணி நல்ல ஜெயத்தோடு நீ வந்துட்டாயா கொஞ்ச நாளைக்கு பாவம் இருக்கும் திரும்பவும் அந்த பாவம் உன்னை பின்தொடரும் அதுதான் கொஞ்ச காலம் மருந்து வரை நிப்பாட்டினவர்கள் பிறகு பார்த்தா சாராய தவறுனால பக்கத்துக்குள்ள சின்ன போத்தலோட போத்தல் இருக்கா உனக்கு ஒரு நாள் அதுதான் உனக்கு சாட்சியா இருந்தது இங்கே வந்து பிறகு போய் மேல் நோவுக்கு ஒரு ஜில்லா ஜில்லா எதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்கினாரோ அதே காரியம் சொல்லுங்க அதே காரியம் உன்னை விடாது எப்போ மட்டும் பிரதர் என்னை விடாது அந்த ஆறடி குழிக்குள்ள போகும் வரைக்கும் உன்னை விடாது அப்ப நான் பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டுனா சேர்ச்சில வந்து இருந்தால் அங்கதான் கூட இருக்கும் ஒன்று கொருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு பர்ஸ்ட் கொருந்தியர்ஸ் நைன் ட்வெண்ட்டி செவன் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன் நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்க என் சரணத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அங்கே சொல்லுகிறான் ஒடுக்கி பால் சேஸ் தி ஃப்ரெஸ்ட் I keep under means when the flesh rises up, we must put it back in its rightful place. கீழ்படுத்தி என்றால் அதை ஒடுக்கி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னண்டா அதை அடிச்சு அதை நொறுக்கி அதை சப்பையாக்கி அது இருந்த இடத்துக்கு துருப்பி அனுப்புவது பவுல் சொல்றான் என்ன பிரசங்கிக்கிற நானே நரகத்துக்கு போகாதபடி என்னுக்கும் தாக்குகிறது அந்த வேளையிலே நான் என்ன செய்கிறேன் என்றால் அதோடு நான் போராடுகிறேன் அதோடு நான் சண்டை பிடிக்கிறேன் இல்லை என்று நான் யுத்தம் பண்ணுகிறேன் அடிச்சு 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 எது பக்கத்து வீட்டு காரணம் இல்லை அந்த பாவத்தை என்னை தாக்கும் அந்த பாவத்தை அடிதி நொறுக்கி ஜபத்தினாலே அதை தறபத்துக்குறேன் தறத்திட்டியா ரெண்டு நாளையால எட்டி பாக்கு எட்டி பாக்கு சில வண்டு இருக்கு நல்லா போட்டு அடிங்க செத்து போனது போல இருக்கும் பிறகு கொஞ்சம் நேரத்தல பார்த்தா ம் வெண்டிட்டு அது போகும் they became slaves verse 14, 14. இஸ் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை பதினெட்டு வருஷம் சேவித்து அடிமையானார்கள் பதினெட்டு வருஷம் ரச்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விடுதலையான பிறகு திரும்ப பாவத்தில் விழுந்து பழைய நிலைமையிலும் மோசமான நிலைக்கு போயிட்டாங்க இவன் என்ன செய்தான்டா இஸ்ரவே ஜனங்கள் பதினெட்டு வருஷங்களுக்கு தண்ட பணம் இஸ்ரவேலர்கள் அறுவடை செஞ்ச எல்லா ஒரு பகுதி எல்லாம் என்னட்ட வரணும் சொல்லி இஸ்ரேவியல் ஜனங்கள் காரணம் இல்லாமல் என்னொரு அந்நிய ராஜாக்கு தங்கட சொந்த தேசத்துல பகுதி கொண்டிருந்தாங்க நீ ஒரு காலத்துல நல்லா இருந்தா நீ ஒரு காலத்துல நல்ல ஐஸ்வரியமான இருந்தா ஆனா இப்ப ஒரு பிச்சை காரண தரித்திரனை போல வாங்கி இருக்கிற நீ ஆகவே ஒவ்வொரு வருஷமும் போய் கொடுப்பார்கள் இந்த முறை வசனம் பதினஞ்சில் இருந்து பார்க்கிறோம் ஏகுத் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் அவன் எழும்பினான் ஏகுத்தை எழுப்பி ஆண்டவர் சொன்னார் கேளு ஏகுத் உன் மூலமா இந்த ஜனங்களுக்கு நான் ரச்சிப்ப கொடுக்க போறேன் என் மூலமா ஆண்டவரே ஆமா இன்னும் சொன்னான் நான் இன்றைக்கு இதை லீட் பண்ணி கொண்டு போறேன் யாரே போன் வேலை செய்யுது எல்லா இஸ்ரவீலர்களும் தலைவர்களும் எல்லா பொருட்பாண்டங்களோடு ராஜாக்கு காணிக்கை செலுத்த போகிறார்கள் ராஜா அரண்மனையில இருக்கிறான் இந்த அரண்மனையில இருக்கும் உள்ளே போறவங்க எல்லாரையும் செக் பண்ணி போட்டு தான் அனுப்புவார்கள் எல்லாரையும் செக் பண்ணி இந்த ஏகுத் ராஜாவின் சன்னிதானத்தில் போய் நின்று எல்லா அவருடைய வரிகளை பணங்களை பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு அவன் சொன்னான் ராஜா அதை அங்கீகரித்தார் சந்தோஷப்பட்டான் நாங்க போயிட்டு வாரம் ராஜா என்று போட்டு எல்லாரும் திரும்பி வெளியில வர தொடங்கிட்டான் இப்படி வெளியே வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஏகுத் என்ன செய்கிறான் என்றால் இந்த ஜனங்களை போக விட்டு சொல்றான் நான் ராஜாவோட கொஞ்சம் தனியாக கதைச்சிட்டு ஆகவே இந்த ஏகு என்ன செய்தான் அவர்களை அனுப்பிவிட்டு திரும்பவும் ராஜாவும் இடத்துல ராஜாவோட எனக்கு ஒரு ரகசியம் நான் கதைக்க இருக்கு என்று உடனே ராஜா அவனை சூழ அரண்மனையிலே அவனுடைய அறையில இருந்த எல்லாரையும் பார்த்து சொல்றான் எல்லாரும் வெளியே போங்க ஏன் இவன் ஒரு ரகசியம் கொண்டு வந்திருக்கிறான் ஏதோ இஸ்ரவேலுக்கு எதிரா நமக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறான் ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்திருக்கிறான் ஆகவே எல்லாரும் போ என்று சொல்லி எல்லாரையும் போக விட்டான் இதுல இருந்து ஒரு சில காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன் இந்த வசனம் பதினெட்டு சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டபோது போது கத்தர் அவர்களுக்கு பெஞ்சமின் கோத்தரடனாகியின் மகன் ஏகுத்தனும் இட ரச்சகனை எழுப்ப அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான் அவன் கையில் இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கி அனுப்பினார்கள் இப்ப ஏகுத் வேதம் சொல்லுகிறது ஏகுட் வாஸ் பெஞ்சமின் பெஞ்சமாய் ஏகுத் ஒரு பெஞ்சமீனா இருந்தான் இந்த பெஞ்சமீனாக்களுக்கு சரியா இந்த பெஞ்சமீனருக்கு தான் ஆண்டவர் தேசத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது எரிக்கோவை கொடுத்தார்ட்டா விளையண்டா கவன மக்கள் ரவி பெஞ்சமின் தான் தேவன் அந்த எரிக்கோ பட்டணத்தை கொடுத்தார் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அந்நியன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் ஜனங்கள் கதறி அழுகிறார்கள் கத்தர் ஏகுத்தை எழுப்பினார் அவன் ஒரு இருந்தான் இன்னொரு காரியம் இந்த இந்த பெஞ்சமீன் பெஞ்சமின்பவன் இடது கை வழக்கம் உள்ளவன் வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் இருபது பதினாறிலே அந்த ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான எழுநூறு பேர் இருந்தார்கள்

சாப்பிடுவீங்களா வலது கையாலையும் சாப்பிடுவாங்க இடது கையாலையும் சாப்பிடுவாங்க வலது கையாலையும் யுத்தம் பண்ணுவாங்க இடது கையாலையும் யுத்தம் பண்ணுவாங்க வலது கையாலையும் சைன் பண்ணுவாங்க இடது கையாலையும் சைன் பண்ணுவாங்க மாற்றம் இருக்காது விசேஷித்த ஒரு வரம் இருந்தது சரியா இந்த கோத்திரத்துக்கு இருந்த இவன் என்ன செய்யறான் என்றால் எழுநூறு பேரை வெள்ளனையோட தெரிந்து அவன் சொல்றான் காலம் வந்துட்டு மீண்டும் நாம் சுபீகரிக்கிற காலம் வந்துட்டு என் பாவ நிலைமையில இருந்து எலும்புகிற ஒரு காலம் வந்துட்டு எங்களை ஆக்கிரமித்து எங்களை இந்த பாவத்தை மேற்கொண்டு அழிக்கிற ஒரு வேலை வந்துவிட்டது என்று சொல்லி அவனுடைய ஜனங்கள் எழுநூறு பேரை மலையில் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டு இவன் போனான் எப்படி தெரியுமா போனான் வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு இடது கையன் என்று அதனுடைய உண்மையான அர்த்தம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் வலது கை காலும் இருந்ததாம் சரியா சூம்பினதாய் இருந்தது அவனால் இந்த இட வலது கையால் அவனால் ஒன்றும் செய்ய முடியல அவனட வலது காலாலும் ஒன்றும் செய்ய முடியல என்னொரு விதத்தில் சொன்னால் அவன் அரக்கி அரக்கி இப்படியாகத்தான் அவன் நடந்தார் தேவன் அவனை தான் தெரிந்து கொண்டார் இந்த ஏகு தென்ன செய்தான் தெரியுமா இருபுறம் கருக்குள்ள ஒன்னரை மூலமான ஒரு பட்டயத்தை செய்து தன்னுடைய சொத்தி கால் ஆகிய இந்த வலது கால் தொடையிலே அந்த கத்தியை அவன் யாருக்கும் தெரியாமல் கட்டி இந்த சொத்தி சரியா அந்த செக் பாயிண்ட் வந்து நிக்க கட்டாயமா எல்லாரையும் சோதிப்பார்கள் இவண்ட சொத்தி இவண்ட சொல்லி சொத்தி ஒரு வேலை ஏதோ காரணத்தினால் அவனை சோதிக்கல மற்ற யாவரையும் சோதித்தார்கள் சரியா ஒரு பிரச்சனை இல்ல ராஜாவின் உள்ளே அனுப்புவார்கள் தேவனுடைய கிருபை பிடிபட்டு இருந்தால் அந்த இடத்திலேயே அவனை பட்டயத்தால் வெட்டி கொலை செய்திருப்பார்கள் இவன் கத்தருக்காய் துணிந்தான் என் உயிர் போனாலும் பரவாயில்லை நான் கத்தருக்காக வாழப் போகிறேன் இந்த பாவத்தை மேற்கொள்ள போகிறேன் இந்த தீய பழக்கத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று அவன் ஆவியில எழும்புகிறான் ராஜா அரண்மனைக்குள்ளே போனான் ராஜாட்ட சொன்னான் உங்களோட பேசுறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னான் ராஜா என்ன செய்தான் அவன் அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு மூடு என்று சொல்லி போட்டான் அப்பொழுது ராஜா சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருந்தான் ஏகுத்தை கிட்டே அழைத்தான் ரகசியமா சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு ராஜா உமக்கு ராஜா எழுந்தான் அவனை கிட்டே அழைத்தான் என்ன நீ என்னோட பேச போறா என்று சொன்னபோது ஏகுத் அவன் சரிந்து ராஜாவின் காது இப்படி திரும்பி அவரை காத கொடுக்க அவனுடைய காது வரைக்கும் தன் முகத்தை எடுத்து தன்னுடைய இடது கையினால் பட்டயத்தை எடுத்து ஒரே குத்து அந்த ராஜாவின் வயிற்றை பீறிப் போனது அந்த குத்தி எந்த அளவுக்கு ஆழமா இருந்தது அந்த ஒன்னரை மூல கத்தி அவனுடைய இடுப்பை தாண்டி வெளியே வந்து விட்டது அவனுடைய கைப்பிடி கூட அவனுடைய தொத்து வந்தி வண்டி இருந்தபடினால் வயிற்றுக்குள்ளே போனது இப்ப நீங்க கவனமா கேளுங்க பதினாறாவது வசனம் ஏகுத் இருபுறமும் கருக்குள் ஒரு முள நீளமுள்ள ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ள தன் வலது புறத்தில் இடுப்பிலே கட்டி கொண்டு காணிக்கை மோவாபின் ராஜாவை எக்லோனுக்கு செலுத்தினான் எக்லோன் மிகவும் இஸ்துளித்து மனுஷனாக இருந்தான் தொக்கையான மனுஷனாக இருந்தான் பத்தொன்பதாவது வசனம் கடைசி பகுதி அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க இருபதாவது வசனத்தில் அவன் சொல்றான் ஏகுத் அவன் கிட்டே போனான் அவனோ தனக்கு தனி தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டிலே உட்கார்ந்து இருந்தான் அப்பொழுது ஏகுத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு தேவனிடத்தில இருந்து ஒரு வார்த்தையை நான் பெற்றிருக்கிறேன் என்றுதான் போனான் எனக்கு உண்டு அவன் தன் ஆசிரத்தில் எழுந்தான் உடனே ஏகு தன் இடது கையை நீட்டி தன் வலது புற இடப்பில் இருக்கிற கட்டியை கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான் அழகோட கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது கைப்பிடி கூட அவன வயிற்றுக்குள்ள போயிட்டு இப்ப கேளுங்க அவனுடைய வயிற்றுக்குள்ளே போன கத்தியை இவன் இழுக்க கூடாம படிக்கி நினம் என்றாள் இஸ் பவுல்ஸ் குடல் வெட்டுப்பட்டு என்ன சொல்றது அவன கக்கா வெளியே வந்தது சரியா எங்க அவன் அறைக்குள்ள புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்திப்பூட்டி கொழு கூட்டத்தின் வழியாய் போய்விட்டான் இப்ப அவன் மேலால் ஏறி போயிட்டான் கதவை மூடிட்டு அவன் போயிட்டான் கூறையாளர் வெளியில சேவைகள் இருக்கிறார்கள் இவன் இவ்வளவு நேரம் ராசியான கதையை காணல போய் பார்த்தா மணக்குது கக்க மணக்குது ஓஹோ இவர் டாய்லெட்டுக்குள்ள இருக்கிற இவர்கள் சளித்து போகும் வரைக்கும் இருந்தார்கள் சளித்து போகும் வரைக்கும் கடைசியா தீர்மானிக்கிறாங்க இவ்வளவு நேரம் என்ன செய்யறார் அவர் டாய்லெட்டுக்குள்ள கதவை உடைத்தார்கள் மத்த மாதிரி உடைக்கல ஸ்பியாக்கிய கொண்டாந்து திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா ராஜா செத்து போய் இருந்தான் அதுக்கிடையில ஏகுத் போய் அவனோட குழந்த எழுநூறு வீரர்களை கொண்டு வந்து அந்த நாளில் தானே எல்லா மோவாபியர்களையும் அமலேக்கியர்களையும் அம்மோனியர்களையும் ஒருவன் விடாமல் எல்லாரையும் பட்டைய கருக்கினால் அழைத்து ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தான் உங்களுக்கு தெரியுமா அதுக்கு பிறகு எண்பது வருடங்கள் ஒத்துணியல் நாற்பது வருடங்கள் இந்த ஏகுத்தின் நிமித்தம் தேவன் தேசத்திலே எண்பது வருடங்கள் அமைதியை கொடுத்தார் செழிப்பை கொடுத்தார் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை கொடுத்தார் கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களா நீ போராட வேண்டும் முதலாவது நீ போராட வேண்டும் எதுக்கு எதிராய் பாவத்துக்கு எதிராய் உனக்கு எதிராய் உன் சர்வத்துக்கு எதிராக உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற அந்த பாவத்தோடு நீ போராடு என்ன ஏ சுவாமி சொன்னார் மார்க் ஒன்பது நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி வரை உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசி கண்ணு உனக்கு இடர பண்ண கண்ணை புடுங்கி எறி கண் இல்லாம போகலாம் அந்த கண்ணை வச்சு கொண்டிருந்தான் நீ நரகத்து போவ அந்த கண்ணால அப்படியே கால்களைக் குறித்து அவன் பேசுகிறான் இருபத்தேழு இருபத்தெட்டு வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஏகுத் சொல்றான் தன் ஜனங்கள பார்த்து கத்தர் தேசத்தை நம் கையிலே கொடுத்து விட்டார் எழுநூறு பேர் ஏகுத்தோட சேர்ந்து யுத்தம் பண்ணி ஜெயம் அடுத்தார்கள் அர்த்தம் என்ன தெரியுமா சில வேளைகளிலே உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசினுடைய தாக்கங்களை நீ தனியே நின்று போராடையலாம் தனியன் போராட இயலாது உனக்கு ஒரு கூட்டம் வேண்டும் உனக்கு ஒரு ஆவிக்குரிய கூட்டம் வேண்டும் உன்னோடு கூட சேர்ந்து ஒரே ஆவியோடு ஜபிக்க கூடிய ஒரு கூட்டம் வேண்டும் அப்பொழுதுதான் நீ மேற்கொள்ளலாம் இப்ப விளங்குதா ஏன் நாங்க உங்களை உபவாச கூட்டத்துக்கு கூப்பிடுறோம் இப்ப விளங்குதா ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாம வாங்க நாங்க சொல்றோம் எங்களால தனிய முடியாது எங்களால தனிய முடியாது நாம் யாவரும் ஒரு கரம் கோத்தாள் நாம் கத்தருக்காக இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யலாம் கரங்களை தட்டி கட்டி ஆண்டவர்களான் சொல்லுவாள் சொல்லுவீர்களா ஹாலலூயா ஹாலலூயா இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஒருவனாகிலும் தப்பவில்லை ஒருவனாகிலும் தப்பவில்லை ஒரு பாவம் ஆகிலும் ஒரு பாவத்தை பழக்க வழக்கம் ஆகிலும் ஒரு தீய காரியமாகிலும் நம் வாழ்க்கையில காணக்கூடாத படி நாம் முன்ொறு முறியடிப்பமாக கத்தருங்களை ஆசிர்வதிப்பார் விளங்கிட்டா என்று பாவத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் நேரம் போனபடியே நாம் பேசல ஆனால் பாவத்தோட விளையாட வேண்டாம் பாவத்தோட விளையாட வேண்டாம் தீமையோட விளையாட வேண்டாம் கொஞ்ச காலத்துக்கு பிரதர் இல்ல இல்ல அது உன்னை அழிச்சு விடும் ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு பாவத்தோடு நீ வாழ்ந்தால் நீ நரகம் போகிறாய் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை அணைத்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் நீ மோட்சம் போகிறாய் வேறு வழி கிடையாது நீ சபைக்கு வந்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்தால் நீ நரகத்துக்கு போகிறாய் ஆனால் இயேசுவை அண்டி பாவங்களை அறிக்கை செய்து கத்தருக்காக ஒரு பரிசுத்தமாக வாழ உன்னை அர்ப்பணித்தாள் நிச்சயம் அவர் உன்னை மோட்சத்துக்கு அவர் நம்மை எடுத்துச் செல்லுவார்